தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சசிராஜ் எஜிகேஷன்லேருந்து பேசுவது உங்கள் சிவா நம்ம இந்த வீடியோவில் புதுசாக ஒரு சீரீஸ் வந்து பார்க்க போகிறோம் அந்த சீரீஸ் பேர் என்ன அப்படின்னா ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிற அந்த சீரீஸ் தான் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சில் இதுவரைக்கும் நடந்த எக்ஸாமில் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதெல்லாம் இப்போது நம்ம எதுக்கு எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்தான் கேட்டிருக்காங்க சரிங்களா அதனால் நம்ம எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம அதுவும் வந்து பார்த்துன்னு போகணும் ஓகேங்களா ஆல்ரெடி நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஜிகே பார்த்தோன்னா இப்போ நீங்கள் தீவிரமாக படிச்சுக்கிட்டே இருப்பீங்க சைட் பை சைடாக வந்து இதுவும் பார்த்தீங்களா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் டைமில் வந்து நீங்கள் அவசரமாக படிக்க தேவையில்ல சும்மா ஒரு வாட்டி பார்த்தா கூட போதும் எக்ஸாம் டைமில் சரிங்களா சரி ஓகே ஃபஸ்ட்டு இப்போது இந்த டீஎன் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதத்தில் நடந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு அந்த எக்ஸாமில் நடந்த ஜிகே வந்து பார்க்கலாம் சரிங்களா இதெல்லாம் நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதில் வந்து கேட்டிருக்காங்க அது என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் அதாவது இதில் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமான கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது சரிங்களா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க சரி ஃபஸ்ட்டு பாருங்கள் ரூமின் டே தூண் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ரூம் இன்டே தூண் எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து புத்தர் பிறந்த இடத்துல அப்போ புத்தர் பிறந்த இடம் எது அப்படின்னா ரூம் டே அப்படிங்கிற இடத்துல ரூம் டே தூண் வந்து புத்தர் பிறந்த இடத்துல அமைச்சிருக்காங்க இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேலே வந்து இருக்கு பார்த்துக்குங்க அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் கௌதம புத்தர் ஞானம் பெற்ற நாள் எது கௌதம புத்தர் ஞானம் பெற்ற நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வைசாக பூர்ணிமா அப்படிங்கிற இடத்துல தான் கௌதம புத்தருக்கு பார்த்திங்கன்னா ஞானம் வந்து கிடைச்சிருக்கு அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்கள் பாடாளி புத்திரத்தில் நடைபெற்ற சமண சமய கூட்டத்தை கூட்டியவர் யார் இதுக்கான ஆன்சர் வந்து டி ஸ்தூலபத்ரா இதுக்கான ஆன்சர் ஸ்தூலபத்ரா அடுத்தது நாலாவது கொஸ்டின் பாருங்க அதர்வன வேதத்தின் உபவேதம் எது இதுக்கான ஆன்சர் பி அர்த்த வேதம் அதர்வன வேதத்தின் உபவேதம் அர்த்த வேதம் அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் அதாவது கூற்று காரணம் மாரி கொடுத்துருக்காங்க முற்கால வேதகால ஆரிய சமுதாயத்தில் பெண்கள் சுதந்திரமாக தங்களது கணவன் வீட்டில் கூடியவர்களுடன் உரையாடினார்கள் விருந்துகளில் கலந்து கொண்டார்கள் தங்களது கணவன்மார்களுடன் அனைத்து விதமான சாமிய சடங்குகளிலும் பங்கெடுத்து கொண்டனர் இது கூற்றியே அடுத்தது காரணம் முந்தைய கால ஆரிய சமுதாயத்திலிருந்து பரதானியம் பழக்கம் பற்றின இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஏ ஏ ஆர் ரெண்டும் சரியானவை ஆர் பின் சரியான விளக்கமாகும் அடுத்தது ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் மகாஜன பதங்களில் எது மிக வலிமை வாய்ந்த அரசாக மாறியது இதுக்கான ஆன்சர் வந்து சி மகதம் அடுத்தது ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ரிக்வேத கால அரசியல் நிலை பற்றிய கூற்றுகளில் எது உண்மையானது இதுக்கான ஆன்சர் வந்து சி ஒன்றும் மூன்றும் சரி இரண்டும் நான்கும் தவறு அதாவது குடும்பம் அல்லது குலா என்பது சிறிய பிரிவு இதுவும் அடுத்தது மூணாவது புரோகிதர் அரசனுக்கு முதன்மை ஆலோ ஆலோசகர் ஆவார் இது இது ரெண்டுமே சரி அடுத்தது ஜனநாயக ஆட்சி முறை காணப்பட்டது இது வந்து தப்பு மாதிரி நாலாவது குலப்பா என்பது நீதித்துறையினுடைய மேலதிகாரம் படைத்த ஒன்றாகும் இதுவும் தப்பு சரிங்களா பார்த்து நோட் பண்ண வச்சிங்க அடுத்தது எட்டாவது கொஸ்டின் உலகிலேயே மிக பழமையான சிந்து சமவெளி நாகரிக தடயங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுக்கான ஆன்சர் ஏ லார்கானா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொகுஞ்சதாரோ அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் தென்னிந்தியாவில் பழங்கற்கால கை கோடாரி மற்றும் கருவிகள் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் பி அத்திரம்பாக்கத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தது பத்தாவது கொஸ்டின் பொர்த்துகா இது பாருங்கள் ஃபஸ்ட் வந்து கல் ஹசனர் கல் ஹசனர் அப்படின்னா ஏக்கு வந்து ராஜரங்கினி ராஜரங்கினி அடுத்தது பிக்கு வந்து விசாகதத்தர் இதுக்கான ஆன்சர் வந்து முத்ராட்சசம் விசாகதத்தர் அப்படிங்கிறது முத்ராட்சசம் வந்து நூல் சரி முத் விசாகர் வந்து இந்த முத்ராட்சசம் அப்படிங்கிற நூல் வந்து எழுந்திருப்பார் அடுத்தது சுவாங் சி சிக்கு வந்து யுவான் சுவாங் ரெண்டாவது யாத்ரீக இளவரசன் அடுத்தது அசோகர் அசோகருக்கு தர்ம விஜயம் சரிங்களா இதுக்கான ஆன்சர் வந்து ஏ வரும் அடுத்தது பதினோராவது கொஸ்டின் கூற்று காரணம் கூற்று சிறந்த கல்வி மான்களான கௌடில்யா பாணினி மற்றும் பதஞ்சலி போன்றவர்களை உருவாக்கிய பெருமை மகதத்தை சாரும் காரணம் புகழ்பெற்ற காமராஜ் பல்கலைக்கழகம் மற்றும் பாரதியார் பல்கலைக்கழகம் போன்றவற்றை உருவாக்கியது மகதத்தினுடைய சிறப்பம்சமாகும் இதுக்கான ஆன்சர் வந்து ஏ ஏ சரி ஆறு வந்து தவறு ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பன்னிரெண்டாவது கொஸ்டின் கீழ்கன்ற இணைகளில் எது தவறாக பொருந்தியுள்ள இணை இதுக்கான ஆன்சர் வந்து டி சூத்திரங்கள் நான்கு ஆசிரமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் வந்து தப்பு மீதி எல்லாமே கரெக்டு தர்மசாஸ்திரம் அப்படின்னா சமயம் மற்றும் தத்துவம் பற்றிய படைப்புகள் வர்ணாசிரம தர்மம் அப்படின்னா வாழ்க்கையினுடைய நான்கு நிலைகள் சபா மற்றும் சமிதி அப்படின்னா புகழ்பெற்ற வேதகால சபைகள் அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த கணவாய்களான கைபர் போலான் குர்ரம் மற்றும் கோமல் போன்றவை இருக்கும் இடம் எப்படின்னா இமயமலை தொடர்கள் அங்கே தான் இமயமலை தொடர்கள்தான் இந்த கைபர் போலான் குர்ரம் இதெல்லாம் இருக்குது அடுத்தது பதினாலாவது கொஸ்டின் கூற்று காரணம் ஷினாயன புத்த மத பிரிவை விட மகாயன ஆதிக்கம் நாட்டினர் காரணம் கண்ணோஜ் மாநாட்டின் முதன்மை குறிக்கோள் மகாயண புத் புத்த மத பிரிவினுடைய போதனைகளை எளிதாக்குவது இதுக்கான ஆன்சர் வந்து பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவருக்கு சரியான விளக்கம் அப்போது இந்த ரெண்டுமே கரெக்டு அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் சீன பயணி யுவாங் சுவாங்கை வரவேற்ற நாலந்தா புத்த பள்ளியினுடைய முதல்வர் சீல புத் சீலபத்திரர் அடுத்தது பதினாறாவது கொஸ்டின் சர்ஷவர்தனரனுடைய அவை புலவராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா பானர் இதுக்கான ஆன்சர் ஏ பானார் அடுத்தது பதினேழாவது கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எது குப்தர்களுடைய வணிக மையம் இல்லை கல்கத்தா பின்வரும் குப்தர்களுடைய வணிக மையம் இல்லாதது கல்கத்தா பதினெட்டாவது கொஸ்டின் அமர் கோஷ் என அழைக்கப்படும் புகழ்பெற்ற சமஸ்கிருத அகராதியை தொகுத்தவர் யார் அப்படின்னா அமர் சிம்மா அதுக்கான ஆன்சர் பி அடுத்தது பத்தொன்பதாவது கொஸ்டின் கீழ்கண்டவைகளில் எது சந்திரகுப்த மௌரிய அரசனுடைய ஒரு பகுதியாக இல்லை இதுக்கான ஆன்சர் வந்து சி கலிங்கம் அடுத்தது இருபதாவது கொஸ்டின் மௌரியர் அரசவையில் இருந்த கிரேக்கு தூதுவர் யார் அப்படின்னா பி மெகஸ்தனிஸ் அடுத்தது இருபத்தி ஓராவது கொஸ்டின் சந்திரகுப்த மௌரியர் அமைச்சரவை குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் பி மந்திரி பரிஷத் சந்திரகுப்த மௌரியர் அமைச்சரவை குழுவில் மந்திரி பரிஷத் அப்படிங்கிற மருந்து அமைச்சரவை குழு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பஸ் ஜீலம் நதிக்கரை போர் அலெக்சாண்டருக்கும் டேஸுக்கும் நடைபெற்றது இதுக்கான ஆன்சர் பி போரஸ் போ போரஸுக்கும் அலெக்சாண்டருக்கும் போர் நடைபெற்றது இருபத்தி மூணாவது கொஸ்டின் யாருடைய படைப்புகளுடைய வாயிலாக இந்தியாவினுடைய செல்வத்தினை அறிந்ததோடு அலெக்சாண்டர் கவரப்பட்டார் இதுக்கான ஆன்சர் ஏ ஹேரடோட்டஸ் அடுத்தது இருபத்தி நாலாவது கொஸ்டின் இந்தியாவிற்கு முதலில் படைகளை அனுப்பிய பாரசீக மன்னர் யார் அப்படின்னா சைரஸ் அடுத்தது இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் சின்னத்துக்கு சன்னதிக்கு தக்கத்தால் ஆன கூரை கோபுரத்தை கட்டியவர்கள் யார் அப்படின்னா பி சோயன் அடுத்தது இருபத்தி ஆறாவது கொஸ்டின் கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானது எது இதுக்கான ஆன்சர் வந்து ஏ தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கு இதுதான் கரெக்டை மிச்சம் எல்லாமே தப்பு அடுத்தது இருபத்தி ஏழாவது கொஸ்டின் சீன வரலாற்றினுடைய கூற்றுப்படி எத்தனை துதுக்குழு சோய நாட்டிலிருந்து சீனாவிற்கு சென்றது இதுக்கான ஆன்சர் வந்து ஏ மூன்று அடுத்தது இருபத்தி எட்டாவது கொஸ்டின் கிபி ஆ ஆறுநூற்றி நாற்பது அறுநூற்றி நாற்பத்தி ஒன்றில் கிபி ஆறுநூற்றி நாற்பது அறுநூற்றி நாற்பத்தி ஒன்றில் மணிமங்கலம் போர்க்காலத்தில் சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்த பல்லவ மன்னர் யார் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து சி முதலாம் நரசிம்மவர்மன் அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பல்லவர் கால ஆட்சி முறையில் கோவில் நிர்வாகத்தை அக்கறையோடு கவனித்து கொண்டவர் யார் அப்படின்னா அமிர்த கானா அடுத்தது எண்பதாவது சரி முப்பதாவது கொஸ்டின் கலப்பரர்களுடைய மறைவிற்கு பெண் தமிழ்நாட்டில் தோன்றிய புதிய சக்தியாக எவர் கருதப்படுகின்றார் இதுக்கான ஆன்சர் வந்து டி பல்லவர்கள் அடுத்தது பொருத்துக வசந்தரேஸ்வரர் கோவில் இதுக்கான ஆன்சர் வல்லம் வசந்தரேஸ்வரர் கோவில் அப்படின்னா வல்லம் அடுத்தது வராக குகை வராக குகை இதுக்கான ஆன்சர் மாமல்லபுரம் தலபூரீஸ்வரர் கோவில் தலபூரீஸ்வரர் கோவில் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து பனமலை அடுத்தது டி வைகுண்ட பெருமாள் கோவில் இதுக்கான ஆன்சர் வந்து காஞ்சிபுரம் அடுத்தது பாருங்கள் முப்பத்தி ரெண்டாவது கலப்பிரர்களை ஒடுக்கிய பல்லவ மன்னர் யார் இதுக்கான ஆன்சர் வந்து சிம்ம விஷ்ணு அடுத்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின் நிகாமா எனும் சொல் குறிப்பது டேஸ் இதுக்கான ஆன்சர் வந்து வணிகர்கள் வணிகர்கள் தான் நிகாமா அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்லியிருக்காங்க அடுத்து முப்பத்தி நாலாவது கொஸ்டின் முற்கால தமிழக வரலாற்றில் சங்கம் எனும் சொல் டேஸை குறிக்கிறது இதுக்கான ஆன்சர் கவிஞர்களுடைய அவை கவிஞர்களுடைய அவை தான் முற்கால தமிழக வரலாற்றில் சங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் ஆதிச்சநல்லூர் என்ற இடத்தில் அகைவாராய்ச்சியை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஜேகர் சி இவர் தான் ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடத்துல அகை வாராய்ச்சியை தொடங்கியிருக்கார் அடுத்தது முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் அல்லங்காடி பற்றி வி விவரிக்கும் நூலினுடைய பெயர் வந்து ஏ மதுரை காஞ்சி அல்லங்காடி அதை பற்றி சொல்லக்கூடியது மதுரை காஞ்சி அடுத்தது முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் பொறுத்துக்க இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் குறிஞ்சி இதுக்கான ஆன்சர் வந்து வேட்டையாடுதல் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல் அப்படின்னாலே குறிஞ்சி அடுத்தது பி முல்லை இதற்கான ஆன்சர் கால்நடை வளர்ப்பு மற்றும் உணவு உற்பத்தி முல்லை அப்படின்னாலே காடு காடும் காடு சார்ந்த இடம் அப்படின்னா கால்நடை வளர்ப்பு மற்றும் உணவு உற்பத்தி அடுத்தது மருதம் சி இதுக்கான ஆன்சர் வந்து உணவு உற்பத்தி மற்றும் சேமித்தல் ஒன்று வரும் அடுத்தது டி நெய்தல் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டு மீன்பிடித்தல் மற்றும் உப்பு உற்பத்தி அடுத்தது முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் கீழ் வரும் சொற்றோடுகளில் அச்சுதப்பன் நாயக்கரை பற்றி தவறானது எது இதுக்கான ஆன்சர் வந்து சி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலினுடைய கோபுரம் இவரால் கட்டி முடிக்கப்பட்டது அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கும்பகோணத்தில் உள்ள மகாமகம் குலத்தை சீரிய முறையில் மீண்டும் கட்டியது யார் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து பி அச்சுதப்ப நாயக்கர் தான் அடுத்தது நாற்பதாவது கொஸ்டின் இரண்டு அயல்நாட்டு பயணிகள் நிக்கோலோ நிக்கோலோ காண்டி மற்றும் அப்துர் ரசாக் ஆட்சி காலத்தில் விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிந்தனர் இதுக்கான ஆன்சர் வந்து பி இரண்டாம் தேவராயர் அடுத்தது நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் பொறுத்துக இதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏகே மூணு அதாவது முதலாம் தேவராயர் அப்படின்னா சங்கமம் அடுத்தது நரசிம்மர் இதுக்கான ஆன்சர் ஒன்று சாலுவ மூணாவது சி அச்சுதராயர் இதுக்கான ஆன்சர் துளுவ அடுத்தது இரண்டாம் வேங்கடர் இதுக்கான ஆன்சர் நாலு ஆரவீடு ஆரவீடுனா இரண்டாம் வேங்கடர் அடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் சங்கம வம்சத்தை சார்ந்த மிக சிறந்த ஆட்சியாளர் யார் அப்படின்னா ஹரிஹரர் இதுக்கான ஆன்சர் பி சங்கம வம்சத்தை சேர்ந்த மிக சிறந்த ஆட்சியாளர் ஹரிஹரர் அடுத்தது நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் தக்காளத்துண்டிய நீரோ என அழைக்கப்பட்டவர் யார் இதுக்கான ஆன்சர் பி ஹுமாயின் தக்காளத்தினுடைய நீரோ என அழைக்கப்பட்டவர் பி ஹுமாயின் நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் பொறுத்துக ஏக்கு வந்து நாலு அதாவது அகமது நகர் அப்படின்னா நிஜாம் சாஹி அடுத்தது பி பீடார் இதுக்கான ஆன்சர் பந்த் சாஹி அடுத்தது சி பீஜப்பூர் இதுக்கான ஆன்சர் ரெண்டு பாமன் ஷா அடுத்தது கோல்கொண்டா இதுக்கான ஆன்சர் ஒன்று குதுப் சாஹி அடுத்தது நாற்பத்தி கொஸ்டின் பாருங்கள் மூன்றாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று பதினாலு பி அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று ஜனவரி பதினாலு இதுதான் மூன்றாம் போர் நடைபெற்ற ஆண்டு நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் பேஷ்வாக்கள் தங்களுடைய பீரங்கி குண்டு செய்யும் தொழிற்சாலையை டேசல் நிறுவினார் இதுக்கான ஆன்சர் வந்து சி அம்பேகவான் அம்பேகவான் அடுத்தது நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஜகந்நாத் ஷாஜகான் அவையினுடைய புகழ்பெற்ற இசைக்கலைஞர் பின்வரும் எந்த அடைமொழி ஒன்றால் கெளரிக்கப்பட்டார் இதுக்கான ஆன்சர் வந்து ஏ மகாகவிராய் அடுத்தது நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் அபுல் பாசலால் பாரசீக மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட நூலின் பெயர் யாது இதுக்கான ஆன்சர் ஏ பஞ்சதந்திரம் அடுத்தது நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ராம சரிதமானஸை எழுதியவர் யார் இதுக்கான ஆன்சர் வந்து துளசிதாசார் டி அடுத்தது ஐம்பதாவது கொஸ்டின் முகலாய நிர்வாகத்தில் டேஸ் என்பவர் மிக உயர்ந்த நீதித்துறை அதிகாரியாக இருந்தார் இதுக்கான ஆன்சர் பி காசி உல் குவாசத் அடுத்தது ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் கஸ்பி முறைக்கு தடை விதித்தவர் யார் இதுக்கான ஆன்சர் வந்து சி ஜஹாங்கீர் அடுத்தது ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் முன்சிப் அல்லது அமில் என்பவர்கள் ஷர்ஷாவால் டேஸ் கவனித்து கொள்ள நியமிக்கப்பட்டார்கள் இதுக்கான ஆன்சர் வந்து ஏ நிலவரி வசூல் நிர்வாகத்தை அடுத்தது ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் கீழ்கண்ட அரசர்களில் பேரரசர் அக்பர் சித்தூரை ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டில் தாக்கும்போது மேவார்னுடைய அரசராக இருந்தவர் யார் இதுக்கான ஆன்சர் பி ராணா உதயசிங் அடுத்தது ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் யாருடைய தூண் தூண்டுதலால் அக்பர் ஆன்மீகத்திற்கு பற்றின ஏற்கப்பட்டார் இதுக்கான ஆன்சர் ஷேக் முகாப் முபாரக் ஏ அடுத்தது ஐம்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க ஏ பாபர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து முதல் பானிபட் போரில் வெற்றி கண்டார் அடுத்தது பி துலுக்மா போர் முறையில் பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் படை அமைப்பை உருவாக்கியது பாபனுடைய வெற்றிக்கான காரணங்களில் ஒன்றாகும் இதுக்கான ஆன்சர் சி ஏ சரி பி சரி அதாவது ரெண்டுமே சரி ஏ பி ரெண்டுமே சரி அடுத்தது ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் பின்பருவனவற்றுள் எந்த பிரகடனம் தென் திருவிதாங்கூரில் உள்ள கோவில்கள் அனைத்து இந்துக்களுக்கும் ஜாதி வேறுபாடு என்று திறந்து வைத்தது இதுக்கான ஆன்சர் வந்து பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கோவில் நுழைவு பிரகடனம் அடுத்தது ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் கூற்று காரணம் கூற்று பிரார்த்தனா சமாஜத்தின் குறிக்கோள் சத்தியமேவ ஜெயதே காரணம் ஆத்மராங் பாண்டுராங்கா பிரார்த்தனா சமாஜத்தை துவக்கினார் இதுக்கான ஆன்சர் டி ஏ மற்றும் ஆர் இரண்டுமே இரண்டும் சரி ஆனால் ஆர் என்பது ஏவருக்கு சரியான விளக்கம் அல்ல அடுத்தது ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் ஆர்க்டிக் ஹோம் ஆஃப் வேதாஸ் என்ற நூலில் எழுதியவர் யார் இதுக்கான ஆன்சர் பி பாலகங்காதர திலகர் அடுத்தது ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாரதத்தினுடைய மேல் உருவாக்கத்திற்கு இந்துக்களை ஒன்று நீக்க ராஷ்ட்ர சுயம் சேவக் என்ற அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிறுவியவர் யார் இதுக்கான ஆன்சர் வந்து ஏ ஹெச்பி கேட்ஸ் வார் அடுத்தது அறுபதாவது கொஸ்டின் நிலச்சுவந்தாரர்கள் விவசாய கூலிகளை ஒடுக்குவதை சித்தரிக்கும் நாடகமான நீள்தர்பானை எழுதியவர் யார் இதுக்கான ஆன்சர் டி மித்ரா அடுத்தது அறுபத்தி ஓராவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு டிசம்பர் ஆறாம் நாள் காந்தியா தோபே யாரால் தோற்கடிக்கப்பட்டார் இதுக்கான ஆன்சர் ஏ சர்கோவிலின் கேம்பெல் அடுத்தது அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் தாந்தியா தோப்பே நம்பிக்கைக்குரிய தளபதியாக டேஸுக்கு விளங்கினார் யாருன்னா இதுக்கான ஆன்சர் பி நானா சாஹிப் தாந்தியா தோப்பே நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்தவரான நானா சாஹிப் தான் அடுத்தது அறுபத்தி மூணாவது கொஸ்டின் இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாஸ்திரம் என எது கருதப்படுகிறது இதுக்கான ஆன்சர் சி சார்லஸ் உட் அடுத்தது அறுபத்தி நாலாவது கொஸ்டின் பொறுத்துக இதில் பாருங்கள் ஏக்கு வில்லியம்ஸ் கோட்டையினுடைய முதல் கவர்னர் ஜெனரல் ஜெனரல் இதுக்கான ஆன்சர் மூணு வாரன் ஹேஸ்டிங் பிரபு அடுத்தது பி உச்ச நீதிமன்றத்தினுடைய முதல் தலைமை நீதிபதி இதுக்கான ஆன்சர் நாலு எலிஜா இம்பே உச்ச நீதிமன்றத்தினுடைய முதல் தலைமை தளபதி எலிஜா எம்பி அடுத்தது சி கவர்னர் ஜெனரல் கவுன்சிலின் முதல் சட்ட உறுப்பினர் இதுக்கான ஆன்சர் மெக்கால பிரபு அடுத்தது இந்தியாவின் முதல் வைசராய் இதுக்கான ஆன்சர் கானிங் பிரபு இந்தியாவுடைய முதல் வைசராய் கானிங் பிரபு ஆன்சர் சி அடுத்தது அறுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் கூற்று காரணம் ஏ பதின பதினேழாம் நூற்றாண்டில் டச்சு கலிக்கந்திய கம்பெனி இந்தியாவுடன் இந்தியாவுடன் வாணிபம் செய்ய தொடங்கியது காரணம் இந்தோனேஷியா ஆர்கிபெலாகோவில் டச்சுக்காரர்கள் மிளகு மற்றும் மசாலா பொருட்களுக்கு பண்ட பண்டமாற்று முறையில் பருத்தி பொருட்களாக மாற்ற விரும்பினர் இதுக்கான ஆன்சர் ஏ ஏவும் ஆரும் சரி ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அடுத்தது அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் கீழ்கண்ட கீழ்கண்டவர்களில் யார் முதலாம் ஜேம்ஸினுடைய தூதவராக ஜஹாங்கீரின் அரசவையில் இருந்தார் இதுக்கான ஆன்சர் சி தாமஸ் ரோ இவர் தான் முதலாம் ஜேம்ஸினுடைய தூதுவராக ஜஹாங்கீர்னுடைய அரசவையில் இருந்திருக்கார் அடுத்தது அறு அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் தேவதாசி முறை ஒழிப்பு மசோதா முதலில் அறிமுகப்படுத்த ஆண்டு டேசாகம் இதுக்கான ஆன்சர் வந்து சி கேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அடுத்தது அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் பெண்களுக்கு எதிராக தோல் சீலை கட்டுப்பாடு விதித்தவர்கள் யார் இதுக்கான ஆன்சர் வந்து ஏ நாயர்கள் அடுத்தது அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் திராவிடர் கழகம் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு இரட்டை குயல் துப்பாக்கி என்று அழைத்தவர் யார் இதுக்கான ஆன்சர் வந்து பி சி என் அனாதுரை தான் திராவிடர் கழகம் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு இரட்டை குயல் துப்பாக்கி அப்படிங்கிற மாதிரி சொன்னவர் வந்து சி அனாதுரை இது வந்து யூனிட் எயிட் அண்ட் நைன் அதில் வந்து கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது எழுபதாவது கொஸ்டின் மேயோ பிரபு எங்கே கொலை செய்யப்பட்டார் இதுக்கான ஆன்சர் சி பிளேர் துறைமுகம் அடுத்தது எழுவத்தி ஓராவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் யாருடைய ஆட்சி காலத்தில் பழங்கால நினைவுச் சின்னம் பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது இதுக்கான ஆன்சர் பி கர்சன் பிரபு அடுத்தது எழுவத்தி ரெண்டாவது கொஸ்டின் முதல் ஐசிஎஸ் தேர்வு எப்போது நடத்த நடந்தது இதுக்கான ஆன்சர் வந்து ஏ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் தான் முதல் ஐசிஎஸ் தேர்வு அதாவது இப்போ நம்ம ஐஏஎஸ் எக்ஸாம் சொல்கிறோம்னா அதுதான் வந்து அப்போ ஐசிஎஸ் எக்ஸாம் சொல்லியிருப்பாங்க இந்தியன் கவுன்சில் சிஸ்டம் ஓகே அடுத்தது எழுவத்தி மூணாவது கொஸ்டின் சிப்பாய் கழகத்தை முதல் சுதந்த் போர் என்று அழைத்தவர் யார் இதுக்கான ஆன்சர் டி வி டி சவார்கார் இவர் தான் சிப்பாய் க சிப்பாய் கழகத்தை முதல் சுதந்திர போர் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு அடுத்தது எழுபத்தி நாலாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வேலூர் புரட்சியை கட்டுப்படுத்திய ஆங்கில தளபதி யார் அப்படின்னா கர்னல் கில்லஸ்பி டி இது வந்து ஜில்லஸ்பின்னு வரும் ஓகேவா டி கர்னல் ஜில்லஸ்பி அடுத்தது எழுவத்தி அஞ்சாவது கொஸ்டின் கர்னல் ஜில்லஸ்பி எதனோடு தொடர்புடையவர் இதுக்கான ஆன்சர் வந்து சி வேலூர் கழகத்தில் இதோடு தொடர்புடையவர் அடுத்தது எழுபத்தி ஆறாவது கொஸ்டின் வேலூர் புரட்சியில் கொல்லப்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர் யார் வேலூர் புரட்சியில் கொல்லப்பட்டவர் யார் இதுக்கான ஆன்சர் வந்து ஏ கர்னல் பேன்கோட்டு இவர் வந்து வேலூர் புரட்சியின் போது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பலியானவர் வந்து கர்னல் பேன்கோட்டு இவர்தான் அடுத்தது எழுபத்தி ஏழாவது கொஸ்டின் யார் முதன் முதலாக சம்பளம் நிர்ணயம் செய்யப்பட்டு தலைவராகவும் பின்னர் இந்திய அமைச்சராகவும் செயல்பட்டவர் செயல்பட்டவர் இதுக்கான ஆன்சர் வந்து சி துந்தாஸ் துந்தாஸ் இவர் தான் முதன்முதலாக சம்பளம் நிர்ணயம் செய்யப்பட்ட தலைவராகவும் பின்னர் இந்திய அமைச்சராகவும் செயல்பட்டவர் அடுத்தது எழுவத்தி எட்டாவது கொஸ்டின் கீழ்கண்டவர்களுள் இரண்டாம் ஆங்கில பர்மிய போர்னுடைய போது ஆங்கிலேய படையினுடைய தளபதியாக இருந்தவர் யார் இதுக்கான ஆன்சர் வந்து சி கேட்மின் அடுத்தது எழுவத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கப்பல் உருவம் எந்த மன்னனுடைய நாணயங்களில் இடம்பெற்றுள்ளன இதுக்கான ஆன்சர் பி யஜ்ன சதகர்ணி அடுத்தது எண்பதாவது கொஸ்டின் வேத காலத்தில் டேஸ் 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 நாணயங்கள் வழக்கத்தில் இருந்திருக்கு இதுக்கான ஆன்சர் டி நிஷ்கா சதமான ஸ்வர்ணா இந்த மூன்று நாணயங்கள் வந்து வேத காலத்தில் இருந்திருக்கு அடுத்தது எண்பத்தி ஓராவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எந்த எழுத்து முதன் முதலாக சமஸ்கிருதத்தை எழுதுவதற்கு தமிழகத்தில் பயன்படுத்தப்பட்டது இதுக்கான ஆன்சர் வந்து ஏ கிரந்தம் கீழ்கண்டவற்றில் எந்த எழுத்து முதன் முதலாக சமஸ்கிருதத்தை எழுது எழுதுவதற்கு தமிழகத்தில் பயன்படுத்தப்பட்டது கிரந்தம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பிராமி எழுத்தை முதலில் படித்தவர் யார் எப்போ இது இதுக்கான ஆன்சர் வந்து டி ஜேம்ஸ் பிரின்சப் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழில் தான் பிராமியலத்தையே முதன் முதலில் படிச்சிருக்காரு அடுத்தது எண்பத்தி மூணாவது கொஸ்டின் வட்டம் என்ற பெயர் டேஸ் என்ற இடத்தில் படியெடுக்கப்பட்ட கல்வெட்டிலிருந்து குறிப்பிடப்படுகிறது வட்டம் அப்படிங்கிறது எந்த கல்வெட்டிலேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா சி குற்றாலம் ஓகேங்களா அடுத்தது எண்பத்தி நாலாவது கொஸ்டின் கீ கண்டு இடங்களுள் எங்கு அசோகனுடைய பெரும்பாறைந்து கல்வெட்டு உள்ளது இதுக்கான ஆன்சர் எர் எர்றக்குடி சி எர்ரக்குடி இந்த இடத்துல தான் அசோகனுடைய பெரும்பாறை கல்வெட்டு பற்றினா இருக்குது அடுத்தது எண்பத்தஞ்சாவது கொஸ்டின் அரச்சலூர் கல்வெட்டினை வந்து கண்டுபிடித்தது யார் டேஸ் கல்வெட்டு உள்ளது அதுக்கான ஆன்சர் வந்து பி எஸ் ராசு மற்றும் இசை ராசு மற்றும் இசை அடுத்தது எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் எந்த தமிழை கல்வெட்டு சங்ககால சேர வந்து குறிப்பிடுகிறது இதுக்கான ஆன்சர் வந்து சி புகழூர் புகழூரில் இருக்கக்கூடிய கல்வெட்டு தான் சேர மன்னர்களுடைய புகழைப்பெற்றிருந்து சொல்லியிருக்கு அடுத்தது எண்பத்தி ஏழா ஏழாவது கொஸ்டின் தொல்லியல் பள்ளியை டேஸ் என்பவர் டேஸ் ஆண்டிலிருந்து ஏற்படுத்தினார் இதுக்கான ஆன்சர் ஏ மார்டிமர் வீலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அடுத்தது எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் பிரின்சிபல்ஸ் அண்டு மெத்தட்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜி என்ற நூலை எழுதியவர் யார் இதுக்கான ஆன்சர் டி கே வி ராமன் தான் எழுதியிருக்காரு பிரின்சிபல்ஸ் அண்டு மெத்தட்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜி அப்படிங்கிற நூல் கே வி ராமன் அவர் எழுதியிருக்கார் எண்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் புதிய கற்காலம் என்ற சொல்லாட்சி டேஸ் என்பவரால் முதலில் பயன்படுத்தப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஏ சர்ஜான் லபக் இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு புதிய கற்காலம் அப்படிங்கிற சொல் அடுத்தது தொண்ணூறாவது கொஸ்டின் இந்திய சூழலியல் இந்திய சுழலில் பழைய கற்காலத்தில் எத்தனை பிரிவுகள் இருந்திருக்கு இதுக்கான ஆன்சர் பி மூணு பிரிவுகள் இருந்திருக்கு அடுத்தது தொண்ணூற்றி ஓராவது கொஸ்டின் கருவிகள் காணப்பட்ட இடம் டேஸ் மற்றும் டேஸ் ஆகும் இதுக்கான ஆன்சர் வந்து ஏ அத்திரப்பாக்கம் மற்றும் பிம்பே பிம்பேத்கா அடுத்தது தொண்ணூற்றி ரெண்டாவது கொஸ்டின் டேஸ் பகுதியினுடைய கீழ் பகுதி தவிர இந்தியா முழுவதும் புதிய கற்கால மனிதன் பரவி இருந்தான் இதுக்கான ஆன்சர் காவேரி காவேரி பகுதி தவிர இந்தியா முழுவதும் புதிய கற்கால மனிதன் என்று இருந்திருக்கான் தொண்ணூற்றி மூணாவது கொஸ்டின் தொல்பொருட்கள் மற்றும் கலை புதியல்கள் விதி டேஸாம் ஆண்டு டேஸ் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது இதுக்கான ஆன்சர் வந்து பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அடுத்தது தொண்ணூற்றி நாலாவது கொஸ்டின் பண்டைய சின்னங்கள் தொல்பொருள் தளங்கள் மற்றும் எச்சங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டின் பிரிவுகளான ஒன்று ரெண்டு இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி ஆறை எந்த திருத்த சட்டம் அமல்படுத்தியது இதுக்கான ஆன்சர் வந்து ஏ தொல்பொருட்கள் மற்றும் புதையல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அடுத்தது தொண்ணூற்றி அஞ்சாவது கொஸ்டின் புதையலை அரசுக்காக எடுத்துக்கொள்ளும் அதிகாரம் டேஸுக்கு உண்டு கண்டுபிடித்தவருக்கு வந்து பிற உரிமையாளர்கள் வந்து உள்ளபோது டேஸ் பங்கு உண்டு இதுக்கான ஆன்சர் வந்து டி ஆட்சியர் அதாவது நாலில் மூணு பங்கு வந்து ஆட்சியாருக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டின் இந்திய புதிய சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி கலெக்டர் என்பது யாரை குறிக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வருவாய் அதிகாரியை தான் ஆயிரத்தி தொலை ஆயிரத்தி எட்நூற்றி கலெக்டர் வந்து வருவாய் அதிகாரி அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் புராதன நினைவுச் சின்னங்கள் பாதுகாப்பு சட்டத்தை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கர்சன் பிரபு இயற்றுவதற்கு தூண்டுதலாக விளங்கியவர் யார் இதுக்கான ஆன்சர் ஏ ஜான் மார்சல் தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் தொல்லியல் துறையில் உயரிய பொறுப்புடைய அலுவலர் யார் இதுக்கான ஆன்சர் பி தலைமை இயக்குனர் அடுத்தது தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் கீ காணும் கூற்றுகளில் வேதகால ஆரியர்களை பற்றி உண்மையான கூற்று எது இதுக்கான ஆன்சர் சி ரெண்டு மற்றும் நாலு அதாவது ஆரியர்களுக்கு எழுத்து முறை கிடையாது இது கரெக்டு அடுத்தது நாலாவது ஆரியர்கள் வாணிபத்தை விரும்பவில்லை இது ரெண்டுமே கரெக்டு அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் நூறாவது கொஸ்டின் கீழ்காண்பைகளில் புத்தனுடைய என் வை வகைகளில் இடம் பெறாதது ஒன்று எது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து பி நல்லறிவு ஓகேங்களா ஓகே நண்பர்களே நம்ம இன்னைக்கு வந்து நூறு கொஸ்டின்ஸ் வந்து பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து பார்த்துருக்கோம் ஓல்டு இஸ் கோல்டு அப்படிங்கிற சீரீஸில் இந்தமாரி நம்ம வந்து டெய்லியும் ஒரு நூறுநூறு கொஸ்டின் வந்து பார்க்கலாம் சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நூறுநூறு கொஸ்டின் பார்த்தோன்னா நம்ம இது பார்த்த மாரி தெரியாது சரிங்களா டெய்லியும் ஒரு ஒரு வாட்டி பாருங்கள் பார்த்து சும்மா அப்படியே மைண்டில் வந்து மேலோட்டமாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா பழைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லேருந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தான் சரிங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பார்த்தினா முக்கியமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் அன்பு சிவா நன்றி வணக்கம்